அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ் வாகை மாலை உங்களை அன்போடு வரவேற்கிறது. 11வது வகுப்பு இயல் 6 திருச்சாளல் வெளிப்படுத்தும் சிறந்த கருத்துக்களை விரித்து எழுதுக. திருச்சாளல் வெளிப்படுத்தும் சிறந்த கருத்துக்கள். பெண்கள் இருவர் தாங்கள் பாடி விளையாடும் விளையாட்டு சாளல் ஆகும். இறைவனின் பெருமை பேசுவது திருச்சாளல். விளையாட்டின் போது இளம் பெண்களிடையே வெளிப்படும் ஏசல், கிண்டல் முதலியானவை ரசிக்கவும் ருசிக்கவும் தக்கன. திருச்சாளலில் விளையாடும் இரண்டு பெண்களினுடைய உரையாடல் இறைவனின் பெருமைகளை வெளிப்படுத்துவதாய் அமைகின்றன. ஒருவர் எங்கு வசிக்கிறார் என்பதோ, என்ன ஆடை உடுத்தியிருக்கிறார் என்பதோ, எவ்வளவு உறவினர்களை பெற்றிருக்கிறார் என்பதோ அவருடைய புகழை தீர்மானிப்பதில்லை. அவருடைய செயல் எத்தகையது என்பதை பொறுத்தே அவருடைய புகழும் பழியும் தீர்மானிக்கப்படுகின்றன. சிவபெருமானிடம் வசிப்பிடமாய் சுடுகாடு உள்ளது. கொடிய புலியின் தோளை அணிந்தவர் அவர். தாயும் தந்தையும் இல்லாமல் தனித்திருப்பவர். ஆனால் அவருடைய திறம் இந்த உலகத்தையே கற்பொடியாக ஆக்கும் வலிமை நிறைந்தது. இவ்வாறு சிவபெருமானின் திறம் விதந்து ஓதப்படுகிறது. நுரை பொங்கும் பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட நஞ்சு தேவர் குலத்தையே அழித்துவிடும் என்ற நிலையில் தாமே விரும்பி ஏற்று நஞ்சினை அருந்தியவர் சிவபெருமான். அவர் நஞ்சினை உண்ட காரணத்தினால்தான் பிரம்மன், திருமால் உள்ளிட்ட தேவர்களெல்லாம் பிழைத்தார்கள். எளியோருக்கும் இழிந்தோருக்கும் ஆனந்தத்தை அளித்து காப்பவன் இறைவன். அதுவே அவனது பெருங்குணமும் ஆகும்.